இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் பல்வேறு கேள்விகள் சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்டு நிதிகள் நீங்கள் உங்கள் ஆட்சி வரும்பொழுது வாங்கி தாருங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எங்கள் விவாதம் நடைபெற்றது. எங்கள் கட்சியின் சட்டமன்ற தலைவர் திரு ராமசாமி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார், மத்தியில் விரைவில் காங்கிரஸ் ஆட்சி அமையும், நிதியமைச்சராக திரு ப. சிதம்பரம் அவர்கள் வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தமிழகத்திற்கு மேலும் நிதிகள் கிடைக்கப்பெற எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் அளித்திருக்கிறோம். ஏனென்றால் மத்தியில் ஆளும் பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, எந்த நிதிகளையும் வழங்கவில்லை, எந்த தேசிய திட்டங்களும் நடைபெறவில்லை, மாநில திட்டங்கள் ஒருங்கிணைந்த திட்டங்களுக்கு நிதிகள் வழங்கப்பெறவில்லை என்பது நிதிநிலை அறிக்கையின் பெரும்பான்மை பகுதிகளில் கூறப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் மத்திய அரசை இவர்கள் கண்டித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எனது உரையில் நான் வலியுறுத்தியிருந்தேன். அந்த அளவில் இன்றைக்கு மாநில அரசு கடன் அளவு என்பது 25% கீழாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். எஃப்ஆர்பிஎம் ரிவ்யூ கமிட்டியின் அடிப்படையில் பார்த்தால் அது 20% கீழாக இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது அது மிகுதியான கடனை பெற்ற மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாலும் உரிய பதிலை தன்னுடைய பதிலுரையில் நாளை கூறுகிறேன் என்று நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். எனவே தமிழகத்தை நிதிநிலையில் மிகவும் குன்றிய மாநிலமாக மத்திய அரசு தள்ளிவிட்டது. நம்முடைய நிதிகளை ஜிஎஸ்டியில் பெற்ற நிதிகளை நமக்கு தர மறுக்கும் மத்திய அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நடைமுறையை பின்பற்றி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வலிமையான விவாதத்தை தொடர்ந்து இந்த 3 தினங்களாக முன்வைத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டிற்கு தருகிறோம் என்று தேர்தல் வரும்பொழுது கூறுகிறார்கள். ஒரு நாளைக்கு 17 ரூபாய் விவசாயிக்கு, விவசாயி அதுதான் உற்பத்திக்கு செலவிடுகிறாரா? விவசாயிகளை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக கடந்த 5 ஆண்டு காலம் இந்த தொகையெல்லாம் ஏன் தரவில்லை? இதை இன்னும் அதிகமாக தந்திருக்க வேண்டும். அதுபோல ஏழைகளுக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நிதி வழங்கப்பெற வேண்டும் என்று எங்கள் ஆலோசனையை வெளியிட்ட பிறகு மத்திய அரசு இந்த 6000 ரூபாய் தருகிறேன் என்று கூறுகிறார்கள், மாநில அரசு 2000 ரூபாய் தருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். இது எங்களுடைய திட்டம்தான். காங்கிரசுடைய திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு எலெக்ஷன் நேரத்தில் இந்த நிதியை தருகிறார்கள். நாங்கள் தர வேண்டாம் என்று கூறவில்லை. மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதிகளை தர வேண்டாம் என்று சொன்னால், தருவது இப்பொழுது சரியில்லை என்று சொன்னால், நாங்கள் ஏதோ அதை தருவதை தடுக்கிறோம் என்று பரப்புரை ஆற்றுவார்கள்.